ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு இரண்டு கதைகள் பார்க்க போறோம் அதன் மூலம் ஒரு திருக்குறளையும் கத்துக்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பழம்பெரும் ராஜாங்கத்துல ஒரு எலி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த எலிக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருந்தது எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள மாதிரி நாம இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த எலி ராஜாங்க சாலையில நடந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த நாட்டோட ராஜா நகர்பலம் வந்தாரு ஒரு பெரிய யானையில ஏறி அவர் தன்னோட பயணத்தை நடத்தினாரு அத பார்த்து எலிக்கு ரொம்ப பொறாமையா போச்சு இந்த யானை மாதிரி உடம்பு தனக்கு இல்லையே அப்படி இருந்திருந்தா இந்த யானைக்கு கிடைக்கிற மரியாதையெல்லாம் எனக்கு கிடைக்குமேனு வருத்தப்பட்டுச்சு அப்போதான் ஒரு பூட அந்த எலியை கவனிக்கிறத பாத்துச்சு அந்த எலி அடடா யானையை பார்த்துட்டு பூனையை கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து ஒரு பொந்துக்குள்ள போய் ஒழிஞ்சுக்குச்சு அந்த எலி பூனையால அந்த எலிய பிடிக்க முடியல தா அந்த எலிக்கு அறிவு வந்துச்சு அடடா சுலபமா தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு சின்ன உடம்ப கடவுள் கொடுத்துருக்காரு அதை விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடம்பு வேணும்னு முட்டாள்தனமாக நினைச்சுச்சு நினைச்சிச்சு அன்னையிலிருந்து தாழ்வு மனப்பான்மையை விட்டுது அந்த எலி ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருந்த மரத்துல ஒரு காக்கா வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த காக்காக்கு அந்த குளத்துல வாழ்ந்த பறவை மேல ரொம்ப பொறாமையா இருந்துச்சு அது என்ன இந்த அன்னப்பறவை மட்டும் வெள்ளையா அழகா இருக்கு நாம மட்டும் கருப்பா இருக்குமே அப்படின்னு பொறாமைப்பட்டுச்சு அந்த காக்கா தானும் அந்த அன்னப்பறவை மாதிரி தண்ணியில வாழ்ந்தா வெள்ளையா மாறிடலான்னு நினைச்சது அந்த காக்கா அதனால தான் வாழற இடத்தை விட்டுட்டு அன்னப்பறவை வாழற குளத்துல போய் வாழ ஆரம்பிச்சது காக்கா கொஞ்ச நாள் கூட அந்த காக்காவால தண்ணீர் வாழ முடியல தண்ணி பட்டு உடம்பு சரியில்லாம போய் வீணா செத்து போச்சு அந்த காக்கா குழந்தைகளே உங்களுக்கு திருக்குறள்ல வர்ற அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழக்கியும் கேடின்பது அப்படின்ற குரலுக்கான அர்த்தம் இந்த கதைகள் வழியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொருள் பொறாமை உடையவரை கெடுப்பதற்கு எந்த பகையும் வேண்டாம் அதுவே போதும் பகைவர் கேடு செய்ய தவறினாலும் அது தவறாமல் கேடை தந்துவிடும் ஃபார் ஒரு நாள் அது தன் குட்டிகளை கூப்பிட்டு உங்களுக்கு வயசாகிடுச்சு நீங்க இப்ப தனியா வாழ பழகிக்கிடணும் எப்பவும் நான் உங்களுக்கு துணையா இருக்க முடியாது அதனால காட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வீடு கட்டி உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுச்சு ஒரு நாள் அவசர வேலையா அவருக்கு வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்ப அவரு அந்த குரங்குகளை கூப்பிட்டு என்னோட தோட்டத்தை நல்லா காவல் பாருங்க எல்லா செடிக்கும் தண்ணி விடுங்க அப்படின்னு